இல்லை மனுஷுரிமையை பற்றி திமுக பேசலையே, எங்கள் அண்ணன் தான் பேசினார், திருமாவளவன் தான் பேசினார். இது மனுஷுரிமதி, இந்த சனாதனம், இந்த வர்ணாசிரம கோட்பாடுகள் எதிர்ப்புலாம் இருக்குது பாருங்களேன், அதெல்லாம் இன்னைக்கு நேற்று இல்லையே. இல்லை இன்னைக்கு நேற்று இல்லை, அந்த எதிர்ப்புணர்வுங்கிறது தமிழர் நிலத்தில் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்குது. அது இன்னைக்கு வந்து தேவைப்படும் போது இந்த அரசியல் தலைமைகள் அவ்வப்போது எடுத்துக்கணும். இதில் மனுஸ்மிருதி எதிர்ப்பு என்பது அண்ணன் திருமாவளவன் வந்து அது பெண்களை எவ்வளவு, பெண்ணிய உரிமைக்கு, பெண்களின் சுதந்திரத்துக்கு எவ்வளவு எதிராக அதை சிந்தித்து எழுதியிருக்குதுங்கிறது தான் அவர் சொல்ல வந்தார். பெண்களுக்காக தான் சொல்ல வந்தார். அதை பெண்களையும் இழிவுபடுத்துதுன்னு இவங்க எதிர்வாதம் வச்சு தர்க்கம் செஞ்சுட்டு இது காலத்தை ஓட்டினார். இப்போ வந்து சனாதனத்தை வந்து நீங்கள் இப்போ இதுக்காரு அப்போ இதுக்காரு எப்படி மாதிரி எப்போ வேணாலும் எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. சனாதன கோட்பாடு என்பதை இன்னும் என்னன்னு தெளிவாக நமக்கு தெரியல. ரொம்ப நெருக்கி போய் கேட்டால் சனாதனம்ங்கிறது இந்து மதம் தான் சனாதனம், சனாதனம் தான் இந்து மதங்கிறார். சரி என்ன தான் உங்கள் கோட்பாடு அப்படின்னா, பொய் சொல்லாமல் இருக்கிறது, கொலை செய்யாமல் இருக்கிறது, ஊழல் லஞ்சம் பெறாமல் இருக்கிறது, அதாவது ஒரு ஆகச்சிறந்த மானோட பண்புகள் இருக்குல்ல அதெல்லாம் தான் சனாதனம்ங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சனாதனம் இருந்தால் யாரும் எதிர்க்க போகிறதில்ல, நம்ம ஏற்க போகிறோம். இப்போ பிறர் சொத்தை அபகரிக்கிறது, ஒதுக்குவது, பதுக்குவது, அது இல்லாமல் பிறருக்கு கொடுப்பது, இந்த மாதிரி பண்புகள் தான் சனாதனம்ங்கிறாங்க. அது நம்ம நெருக்கி கேள்வி கேட்கும்போது இதை சொல்கிறாங்க. ஆனால் சனாதனம் என்பதும் வேறல்ல, வர்ணாசிரமம் என்பதும் வேற. பிறப்பின் அடிப்படையில் மானுட பிறப்பில் ஏற்றதாழ்வு இருக்குதுங்கிறதான். உலகில் பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது. அது ரொம்ப பின்னாடி பரிணாம வளர்ச்சியில் வந்தவன் மானுடன். இவனுக்கு ஆறாவது அந்த சிக்ஸ் சென்ஸில் ஆறாவது அறிவு ஒன்று இருக்கிறதா ஆபத்தானதுன்னா, உண்மையிலே அந்த அறிவை அழிந்து போட்டோம்னு தான் நம்ம சபிக்கணும். இவன் வந்தபோது தான் அவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், அவன் கீழ்குடி, அவன் மேல்குடி, இவன் இதில் நடக்கூடாது, இதில் குளிக்கக்கூடாது, கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, எச்சியை கொட்டாச்சியில் துப்பணும், தண்ணியை குனிஞ்சு குடிக்கணும், செருப்பு போட்டு நடக்கூடாது. இந்த கொடுமையெல்லாம் சக மனிதனை ஒரு மனிதன் தாழ்த்தி வீழ்த்தி அதை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சுகங்கானுங்கிறதுக்கு பேர் என்ன, பேர் என்ன சொல்லு? அதுதானே உங்களுக்கு ஒரு இதானே. அது நான் பார்த்த வரைக்கும் ஒரு பிச்சைக்காரர் வந்து, பிச்சைக்காரர் பிச்சை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாரு, அவர் தர்மம் பெற்று வந்து சாப்பிட்றாரு, பக்கத்தில் பசியோடு இருக்கிற நாய்க்கு ஊட்டி விடுறார். இது ஒரு படம். இன்னொரு பக்கம் கோயிலில் சிலையாக இருக்கிற சாமிக்கு அவர் ஊட்டி விடுறார். இது ரெண்டில் இது ஒரு குக்கியில் ஒருத்தர் கொடுக்குற, இதில் யார் பைத்தியம்ட்டு? அப்போ உயிரோடு இருக்கிற உயிரினு ஒரு கோட்பாடு தானே தம்பி. உயிரோடு இருக்கும்போது சோறு தராத கடவுள் நான் செத்த பிறகு சொர்க்கம் தருங்கிறது எப்படி நம்புறது தம்பி? அப்போ இந்த கோட்பாடுகளை பார்க்கும்போது மானுட பிறப்பில் இறைவனின் படைப்பில் எல்லோரும் சமம் என்றதை நாம் ஏற்கிறோம். அப்படிதான் சொல்கிறோம். இந்திய நாடே அப்படி தானே சொல்லுது, இந்தியர் எல்லோரும் ஒருதாய் மக்கள், எல்லோரும் நாங்கள் சகோதர சகோதரிகள். அப்படிப்பட்ட பார்வை இருக்கா? சட்டத்தின் முன்பே அனைவரும் சமம்னு ஒரு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லோரும் சமமாக இருக்கிறமா தம்பி? நான் ஒரு வழக்கு போடுறேன், ஒரு பொதுவான வழக்கு, ஒரு சொத்து தகராறு, ஒரு கொலை வழக்கு, ஒரு இதில் எத்தனை ஆண்டுகள் இழுக்குது நீதிமன்றம். ஆனால் அரசியல் கட்சிகள் வந்து இந்த பொதுக்குழு செல்லுமா செல்லாதா உடனே தீர்ப்பு வருது. இந்த சின்ன யாருக்கு உடனே தீர்ப்பு வருது. அப்போ எங்கே இருக்குது சட்டத்தின் முன்பு எல்லோரும் சமம்? எவ்வளவு சான்றுகளை உங்களுக்கு சொல்லி கொண்டு போகலாம். அதனால் மானுட பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு வரக்கூடாது என்பதுதான் உலகில் இருந்த பெரிய முற்போக்காளர்கள், சிந்தனையாளர்கள், மானுட பற்றாளர்கள், சமதர்ம சமூகத்தை விரும்பிய ஞானிகள் எல்லாருமே, சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாரும் பாடினது, பேசியது, போராடியது எல்லாம் இதுதான். திருப்பி இந்த நூற்றாண்டிலும் வந்து இவ்வளவு அறிவியல், கல்வி, தொழில்நுட்பம், வளர்ச்சி இவ்வளவு வந்த பிறகும் இன்னும் சனா பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்கு. நான் தலையிலிருந்து பிறந்தவன், சத்திரிய நீ தோளிலிருந்து பிறந்த, வைசிய நீ வந்து தொடையிலிருந்து பிறந்த, சூத்திரன் காலிலிருந்து பிறந்தேன். அப்படி இப்போ நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் எங்கள் அப்பாவுக்கும் அத்தாவுக்கும் பிறந்தேன். அதனால் நான் எவன் தலையிலையும் எவன் தோல்லையும் தொடையிலிருந்து பிறந்தேன்னு நான் நம்பவும் இல்லை. அதை நம்புறதுக்கு நான் ஒன்றும் பைத்தியகரப்பையிலும் இல்லை. அதனால் பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற ஒரு தர்மம், அது ஒரு வேதம் என்று கற்பிக்குமே ஆனால் அது எந்த வழியில் வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். அது திமுக எதிர்க்குது, அதிமுக எதிர்க்குது, அது மற்றவங்க எதிர்க்கிறாங்க ஏற்கிறாங்க, அது இல்லை. நாங்கள் தமிழர்கள் ஏற்போம். ஏன்னா எங்கள் கோட்பாடு அது இல்லை. எங்களுக்கு பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், இதுதான் எங்களுடைய மர எங்களுக்கு கற்பித்தது. தமிழர்களுக்கு வந்து அந்த பாகுபாடு இல்லை. பாணன், பறையன், துடியன், கடம்பன், நாலு குடி தவிர வேறு குடியில்லை என்று எங்கள் புறநான் உருப்பாடு. அந்த வழியில் வந்த மானத்தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அதை ஏற்க மாட்டோம், எதிர்ப்போம். அதுதான் அதில் அதிமுக பேசலை, இப்போ இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது. இந்த வார்த்தையே திருப்பி உயிர் பெற்று உழவ ஆரம்பித்தது அண்ணன் திருமாவளவனால் தான். உங்களுக்கு தெரியும் சனாதன எதிர்ப்பு
நீனு யார் மேல கிரினால ரத்தம் ஒன்றுதான் ஆக மொத்த நீ நானும் பத்து பத்துமா இருந்தான்னு பாடிட்டாரு எங்க தாத்தா பட்டுக்கோட்டை. அதுக்கு முன்னாடி எத்தனை அறிஞர்கள் சுரப்போக்கும் எல்லா உயிருக்கும் விட ஒரு சமத்துவம் தான், பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகங்கிறத விட பொதுமுடைச்சு பொதுவுடைமை இதுதான். எத்தனை காலம் சாதி இரண்டோடைய வேழுன்னு அவை பாடினது எதுக்கு? அது ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு இல்லை, அது பாலியல் வேறுபாடு. சாதின்னு அவ பிரிக்கிறது இட்டோர் பெரியார் இடாதோர் இழிகுலத்தோருங்கிறான் பிறருக்கு. ஒருத்தன் பசி எரிஞ்சு ஒருத்தன் வறுமை எரிஞ்சு ஒரு பொருள் கொடுப்பவன் வந்து உயர்ந்தவனாக இருக்கான், எல்லாத்தையும் தனக்கு தனக்கு என்று ஒதுக்கி பதுக்கிறவன் இழிகுடிமகனா கீழ் சாதியாக இருக்கான் அப்படின்னு அவ சாடுறான். அப்படி தானே நம்ம முன்னோர்கள் போதிச்சிருக்காங்க. அதை விட்டுவிட்டு திடீர்னு வந்து அவர் வந்த பிறகு அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் வந்து இவர் சிறப்பு விருந்தினராக தம்பி உதய் போகும்போது பேச வேண்டியதாக ஆயிருது. அதை உதயநிதி ஒழிக்கணுங்கிறது இல்லை, திமுக ஒழிக்கணுங்கிறது இல்லை, அது திருமாவளவன் ஒழிக்கணுங்கிறது இல்லை, சீமான் ஒழிக்கணுங்கிறது இல்லை, ஒவ்வொருத்தனும் ஒழிக்கணும். தன்மானம் இல்லை ஒவ்வொரு தமிழனும். இன்னொரு கேள்வி கேட்குறேன், என்னை தாழ்ந்தவன் சொல்ல நீ யாரு? சரி, இவர் தான் யாரு? யார் இறைவன் எல்லாரையும் படைச்சாருங்கிறீங்க, அதையா என்னை தாழ்ந்தவனாக படைக்கணும்? அப்படிப்பட்ட இறைவன் என்னென்ன இதுக்கு கேள்வி வருதில்? நான் சொல்லுவேன், உலகத்தில் ஒரே ஒரு குடிமகன் தான் உயர்ந்தவன், ஒருத்தன் தான் உலகத்திலே உயர்ந்தவன். எந்த கொம்பனும் எந்த கோட்பாடும் எந்த வேதமும் மறுக்க முடியாது. அவன் உழுது விதைச்சு விளைய வச்சு அறுவடை செய்து உலகத்திற்கு பசிக்கு உணவு ஊட்டுகிற உழவர் குடிமகன் தான் உலகத்திலே உயர்ந்தவன். அதை என்னுடைய மறைப்பகுதி உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உழுவார் உலகிற்கானே அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. அது தெரியும், அவர் கலைக்கப்பட மாட்டாதுன்னு தெரிஞ்சானே சொல்றாரு. சனாதனத்தின் மீது சனாதன ஒழிப்பின் மீது அவ்வளவு தீவிரம் இருந்திருந்தால் அந்த கொள்கையை ஏற்ற சமதர்வ சமூகத்தை ஏற்றதாழ்வற்ற சமூகத்தை ஒரு படைக்க வேண்டும் என்ற கோட்பாடு ஒரு கொள்கையை ஏற்றிருந்தால் அதற்கான முன் முயற்சிகள் அதற்கான களப்பணிகள் கள முயற்சிகள் நீங்கள் செஞ்சது என்னன்னு கேட்டால் பதில் இருக்கா? நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சிங்களா? இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா? 75 ஆண்டுகளை தொட்டுட்டீங்கல்ல, எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கீங்க? மேலே இந்திய ஒன்றியத்தில் கீழே மாநிலத்தில் முழு அதிகாரத்தை பெற்று நீங்கள் இருந்தபோது இந்த சமத்துவமற்ற இந்த சனாதன கோட்பாடுகளை தகர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் தம்பி. ஆதி திராவிட நலத்துறையை தவிர ஏதாவது தாழ்த்தப்பட்ட குடிகளுக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ஒன்றே ஒன்று எங்கள் அண்ணன் ஆராசாவுக்கு மத்திய அமைச்சர் கொடுத்துருக்கோம், அது விபத்து, அதை விதியாக ஏற்க முடியாது, ஆக்சிடெண்ட் ரூல் ஆகாதுல்ல, உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு பிராமண பெண்ணாக இருந்தாலும் ஜெயலலிதா திருச்சியில் வந்து தலித்தெல்மலையை நிறுத்தி வெல்ல வச்சாங்கல்ல பொது தொகுதியில். தாழ்த்தப்பட்ட அருந்தியதர் தீண்டத்தகாதவர் நினச்சி நீ இருக்கும்போது நீ உன் வீட்டில் சமைச்சா சாப்பிடலையா தனபால், உன்னை உணவுத்துறை அமைச்சராகிறேன். அது சனாதன ஒழிப்பு சம ஒரு முயற்சி, புரட்சின்னு கூட சொல்லிட முடியாது, முயற்சி புரட்சிக்கான முதல் தீன் கூட சொல்லலாம். அடுத்து நீங்கள் வந்து அவர் வந்தாவில் மதிக்க மாட்டேங்கிறீங்களா? இருங்க, அவர் வரும்போது நான் உட்பட எல்லாரும் எழுந்து நிற்கிற ஒரு பதவி அவர் கொடுக்குறேன்னு சபாநாயகர் ஆக்குனாங்க, அதெல்லாம் முயற்சி. கோயிலுக்குள்ளே நான் வரக்கூடாது பாருங்க, நான் பல்லன் வரக்கூடாது, நான் சானார் வரக்கூடாது, இந்த தீட்டு இருந்ததா இல்லையா? உங்கள் மனசாத்திட்டு சொல்லுங்கள், இருந்ததில்லை இருந்ததில்லை. அந்த அப்போ வைத்தியநாத ஐயர் உள்ள கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினார், யாரும் நீங்கள் எல்லாரும் எதிர்த்தீங்க, எதிர்த்து எவன் வந்தாலும் பார்த்துக்குறோம், நீங்கள் திறந்து உள்ளே கூட்டிகிட்டு போங்க நான் வரேன் உங்கள் கூடன்னு சொன்னது எங்கள் தாத்தா தெய்வ திருமான் முத்துராமலிங்கத்தை. அதுக்கப்புறம் அந்த போராட்டம் வந்து அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருந்தது பல இடங்களில். அவங்களுக்கு தெரியும், நீங்கள் ராமானுஜர் காலத்திலேருந்து இந்த கோயில் நுழைவு போராட்டங்களும் இதுக்கு இருக்கு. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு வந்த பிறகு தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பாட்டன் அயோத்தியாச பண்டிதருடைய பேரன் பரமேஸ்வரனை அறநிலைத்துறைக்கு போட்டார். அப்போ எல்லாரும் பக்கத்தில் இருந்த தலைவர்கள்லாம், ஐயா என்னையா பரமேஸ்வரனை போய் அறநிலைத்துறைக்கு போட்டீங்க? ஆமாம் விடுன்னு, எத்தனை காலத்துக்கு எங்களை கோயிலுக்குள்ளே விடு விடுன்னு நாங்களும் போராடிக்கிட்டு இருக்கிறது, இனி நம்ம பரமேஸ்வரனுக்கு அவன் பரிவட்டம் கட்டி தானே தீரணும். ஏன்னா அமைச்சராயிட்டார். அது சனாதன ஒழிப்பிற்கு, சமத்துவ சமூக நிறுவுவதற்கு, சமத்துவமற்ற அந்த சமூகத்தின் மீது சம்மட்டி அடி நடத்துவதற்கு வந்த முயற்சின்னு நீங்கள் பாராட்டு. அந்த மாதிரி ஒன்றை திமுக செஞ்சதுன்னு நீங்கள் எனக்கு சொல்ல முடியுமா தம்பி? தாழ்த்தப்பட்டவன் பொதுக்குளத்தில் எப்படி குளிக்கக்கூடாதோ, பொதுப்பாதையில் எப்படி நடக்கக்கூடாதோ, அப்படி பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாது நீங்கள் அப்படின்னு ஐயா கருணாநிதி எங்ககிட்ட பேசினாருன்னு நான் சொல்லலை. தம்பி வன்னியரசு இந்த நீசவன் தொலைக்காட்சியில் கொடுத்த பேட்டி இருக்குது, வேணால் அந்த அந்த பதிவை உங்களுக்கு பயிரியில் நான் அனுப்பிக்கிறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், இருக்கா இல்லையா?